This is 8th class NCERT max, linear equation in one variable, exercise 2.2, 5th sum. Two numbers are in the ratio 5:3. If they differ by 18, what are the numbers? என்ன கொடுத்துருக்காங்க, டூ த நம்பர் ஆர் இந்த ரேஷியோ வந்து 5:3 இருக்குது. அந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 18, ரெண்டு நம்பருக்கும் இன் பிட்வீன் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. வாட் ஆர் த நம்பர், அந்த நம்பர் என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், லெட் த காமன் ரேஷியோ பிட்வீன் திஸ் நம்பர், லெட் த காமன் common ratio between this number be x. So the common ratio வந்து நம்ம x னு எடுத்துக்கணும். So therefore the number will be 5x and 3x. ஸோ அந்த 5:3 கொடுத்துருக்கிறது, நீங்கள் வந்து 5x and 3x எடுத்துக்கணும். 5x and 3x எடுத்துக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 18. ஸோ 5x minus 3x இஸ் ஈக்குவல்ஸ் டு 18. இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இன் பிட்வீன் கேப், இன் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 18 வரணும். ஸோ அது 5x minus 3x வந்து 2x இஸ் ஈக்குவல்ஸ் டு 18. எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 18/2 9. எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 5x கொடுத்துருக்காங்க. ஸோ 5 into x வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 9s are 45. த செகண்ட் நம்பர் 3x. ஸோ 3 into 9, எக்ஸ்ன்றது 9. ஸோ எக்ஸ் இருக்க பிளேஸில் 9 சப்ஸ்டியூட் பண்ணும். 3 9s are 27. இப்போ பார்த்தீங்கன்னா 45-க்கும் 27-க்கும் இன் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வந்துடும். ஸோ இதுதான் அந்த இந்த டிஃப்ரென்ஸ். எப்படி 45-க்கும் 27-க்கும் இன் பிட்வீன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா 18 டிஃப்ரென்ஸ் வந்துருக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஷின், 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் ஆட் அப் டு 51. வாட் ஆர் திஸ் இன்டீஜர்? ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னாலே நம்மளுக்கு, இன்டீஜர்னாலே நம்மளுக்கு எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ லெட் த 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 இப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம 3ன்றதால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப் டூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 51 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 51. இப்போ பார்த்தோன்னா 3x இருக்குது. ஸோ 3x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 51. 3x இஸ் ஈக்குவல்ஸ் டு 51 minus 3. ப்ளஸ் 3 இந்த சைடு எடுக்கும்போது மைனஸ் 3 ஆகிடும். ஸோ 3x இஸ் ஈக்குவல்ஸ் டு 48. எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 48/3 1 times 6 times. எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 16. இப்போ எக்ஸ் வந்து 16 தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 என்னன்னு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து 16 plus 1 17. எக்ஸ் ப்ளஸ் 2 16 plus 2 18. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் வந்து 16, எக்ஸ் ப்ளஸ் 1 17, எக்ஸ் ப்ளஸ் 2 18. ஹென்ஸ் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் ஜஸ் ஆர் 16, 17 and 18. Thank you.